வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகான வரவேற்கேன். பார்த்தீங்கன்னா இது எங்கேன்னா ஒட்டஞ்சாத்திரத்துக்கு பக்கத்தில் இங்கே தும்பச்சை வெட்டி புதூர் தம்பி பார்க்க வந்திருக்கும். தம்பி நீட்டாக மாடு பண்ண செட்டு எல்லாம் சூப்பராக வச்சுருக்காருங்க. அதனால் அவர் அனுபவத்தை எப்படி கேட்கலாம்னு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கூர்லேருந்து இவர் சுத்தமாக வச்சு பால் கறந்து கொஞ்சம் நல்லா வசதியாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு போட்டு இங்கே தேடி வந்துருக்கிறேன். அது எப்படிங்கிறத தம்பிட்டு கேட்கலாம். தம்பி வணக்கம். இது எந்த ஊருங்க? ஒட்டஞ்சாத்திரம் தும்பச்சம்பட்டி புதூர். தும்பச்சம்பட்டி புதூர். எத்தனை மாடுங்க நம்ம இருக்குது? நம்ம எட்டு மாடு இருக்குது. எட்டு மாடுங்க. எட்டு மாடு கறவைங்களா? அஞ்சு மாடு கறவை. சரி சரி பார்க்கலாம் வாங்க எப்படி மாடுன்னு காட்டு. மொத்தம் எத்தனை மாடுங்க தம்பி? எட்டு மாடுங்க. எட்டு மாடுங்களா? இது கறவைங்களா? சரி சரி பால் கறந்து என்னங்க தம்பி பண்ணுறீங்க? பரம்பு சுசைடு வந்து எடுத்துக்கோங்க. சுசைடு சுசைடு கார் வந்து எடுத்துக்கோங்க. இங்கேயே வந்து எடுத்துக்கோங்களா? சரி சரி. எல்லாம் மாடுகளும் பல் சேர்ந்த மாடுங்களா? பல் சேர்ந்துச்சு. ஏன் இருக்குங்களா? செனமாடுகள் உள்ளேயே கட்டிடுவீங்களா? அவுக்கிறதால இல்லை. இல்லை அவுக்கு இப்போ தண்ணி வெளியே கட்டி நைட்டில் வெளியே இருக்குங்க. ஒரு ரெண்டு கடை நைட்டு வெளியே கட்டி நைட்டு பூரா வெளியே போயிருங்க. காலையில் பால் கறந்துட்டு சரி இப்போ நைட்டு சாயங்காலம் கட்டிடுவோங்க. சரி கட்டி பால் கறந்து தீனி போட்டு திரும்ப வெளியே கட்டிடுவோம். சரி சரி இருந்து இறங்கி எட்டு மாதம். ம் போடாதீங்க. இது ஆறு பள்ளுங்க. ம் ஆறு பள்ளுங்களா? இது ஆறு பள்ளுங்க. இதில் பால் எவ்வளோ இருந்தது? இது ஏழு மாதம். சரி இப்போ அஞ்சு லிட்டர் வருதுங்க. சரி தம்பி இப்போ கார் சட்டம் மாடுங்க ரேட்டு வராங்க சொல்கிறாங்களே தம்பி? அதெல்லாம் நம்மளது 28-29 ரூபா வருங்க. வருதுங்க. கொரோனாக்கு மேலே 32 ரூபா வச்சுங்க. ஆ இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க. 29 ரூபா. சரி சரி சரி. இது தீவனம் என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க தம்பி? காலையிலேருந்து காலையில் வந்து தட்டுங்க. கரெக்டாக சொல்லிடுங்க. ஆனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அரசுக்கு ஒரு உபயோகம் அரசுங்க. அரசு வச்சு எவ்வளோ வச்சுருவீங்க? ஒரு அண்டை வச்சுருவீங்க? ஒரு வாடி. அங்கே ரெண்டு மாடு கட்டி இருக்குதுங்க. அது அதையும் போகலாம்ல. ஆ பார்க்கலாம் பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. இது என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க? பால் கறந்துட்டுங்க. ஆ தட்டு வெட்டி தீங்க ஒரு நேரங்க. சரிங்க. தட்டு அரசு. ஆமாம். சரி நைட்டு வந்து பச்சை போயிருங்க. ஆ ஆ திரும்ப நைட்டுக்கு வந்து வெள்ள சோறு தட்டுங்க. ஆ தண்ணி குடுதலைக்கு என்ன ஓடு கட்டுறீங்க? பீர் வேஸ்ட்டு போடுறீங்களா? பீர் வேஸ்ட்டு இல்லை செரலாக்காதுங்களா? மாடு தீவனமும் மாவும். சரி ஒரு மாடு இந்த மாடு ஒன்று கறக்கிற மாடுக்கில் இந்த பெருமாடுக்கில் எவ்வளோ போடுங்க? பீர் வேஸ்ட்டா? ஒன்று அதனால தொந்தரவு இல்லை. நீங்கள் எங்கேருந்து வருது? இங்கே கிழக்குன்னு தான் மேக்கிங்களா? பச்சை சரி சரி சரி. மூட்டை எவ்வளோ ரேட்டுங்க? மூட்டை 500 ரூபாய்ங்க. பீர் வேஸ்ட் போடுறனால மற்ற எந்த தொந்தரவுகளும் இல்லை. எந்த தொந்தரவும் இல்லை. 3 வருஷம் போடுறேன். அதான் கேட்குறேன். ஏன்னா நான் இப்போ 6-7 வருஷமாக போடுறேன். வீடியோ பார்ப்பீங்களா தொடர்ந்து? ஆ பார்ப்போங்க. இது பிரயோசனம் இருக்குதா இல்லை? அதான் பயனுள்ளதாக இருக்குது. 1 மாதம் ஆகுங்க. சரி தம்பி இப்போ பீர் வேஸ்ட்டு போடுறதுனால நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த கலப்பத்து பீர் வேஸ்ட் கூட கலந்து கலந்து போடுறாங்களேங்க? அதெல்லாம் நம்ம தெளிவாக உடம்புறாங்க. சுத்தமான பீர் வேஸ்ட்டு அதைத்தான் நான் சொல்கிறது. எப்படிங்கன்னா தெளிவான பீர் வேஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலந்தது போட்டு போட்டு அது நம்ம அது எண்ணத்தை கலக்கிறாங்கன்னே தெரியாதுங்க. ஆனால் அது சரியில்லாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில இது நல்லா வருதுங்க. அதை நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பில்லைங்க. இத்தனை 3 வருஷமாக வரதுக்கு ஒன்றும் பாடுமா தவிர ஒன்றும் பாதிப்பில்லைங்க. பாதிப்பில்லைங்க. வாழை இல்லை. இப்போ மாடு பானை நம்ம லாபத்திலே பார்க்க முடியாது. மாடு தீவனம் விற்கிற வேலைக்கு மாடு தீவனம். அப்புறம் என்னென்னு பீர் வேஸ்ட்டு மாடு தீவனங்க. பீர் வேஸ்ட் எவ்வளோங்க? 5 கிலோ போடுவீங்களா ஒரு நேரம்? அது வந்து குறைச்சிடணுங்க. ஆ 10 லிட்டர் கறக்கணும் போடுவோங்க. 4 லிட்டர் 5 லிட்டர்னா கொஞ்சம் குறைச்சிடணும். 2 கிலோ 3 கிலோ. சரி பீர் வேஸ்ட்டு. அப்புறம் வேறீங்க? மாடு தீவனம் அரிசி மாவுங்க. அரிசி மாவு எவ்வளோ போடுவீங்க? அது ஒரு 1/2 கிலோ. அப்படி பச்சை மாவு போடுவீங்களா கூழ் காய்ச்சி போடுவீங்க? பச்சை மாவு தானே. இது போட்டால் நம்மளுக்கு ஓரளவுக்கு செலவுக்கு போக கொஞ்சம் ஓரளவுக்கு எதாவது மாடு செலவுக்கு போக கட்டு. இது என்ன சொன்னீங்க? சேல்ஸுங்களா? கொஞ்சம் மூஞ்சி தாடு சொல்கிறேன். சரிங்களா? 1 மாதம். சரி சேல்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ போட்டு எடுத்துக்கலாம். இது பல்லெல்லாம் சேர்ந்துருச்சுங்கண்ணா போட்டால். சரி சரி சரி. இப்போ நார்மலாக தம்பி இந்த 10 மாடு இருக்குன்னு வைங்க தம்பியா. இந்த 10 மாடு நம்மளுக்கு எத்தனை கறவை இருந்து எத்தனை சினை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ண அப்படியே ரன் ஆகுது?
அஞ்சு மாடு இளங்கன் மாடு இருக்கணுங்க. அஞ்சு மாடு இளங்கண்ணா இருக்கணுங்க. சரி, அஞ்சு மாடு சனியா இருக்கணும். இது மாத்தி இது கண்டு போட்டா அது வரணும், மாத்தமே தருவாங்க. அப்படி வந்தா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு அப்படியே பால் ரொட்டேஷன் போயிட்டு ஐம்பது லிட்டர் போயிட்டு இருக்கணுங்க. ஆ, அதாங்க லிட்டர் போயிட்டு இருக்கணும். சரி, செட்டு வந்துங்க எப்படி நீங்க மேல இந்த சிமெண்ட் சீட் போட்டு என்ன பண்ணிக்கிறீங்க? மேல என்ன போட்டுருக்குங்க? இந்த வெக்கை அடிக்காம போட்டு காத்துக்கு தூக்காம கம்பி போட்டு கட்டிக்கிறீங்களா? சரி சரி தம்பி. இப்போ மாட்டு பண்ணையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பத்து மாடு வச்சு கறக்குறீங்க வைங்க, உங்களுக்கு லாபம் எப்படி ஓரளவுக்கு தெரியுதுங்களா தம்பி? பரவாயில்லைங்க. ஆ, ஆனால் இதே பீர் வேஸ்ட்டில் வந்து நம்ம ரெண்டே பண்ண முடியாது இல்லையா? சுத்தமாக பாலே ஒரு மாதிரி லிட்டர் இருக்காதுங்க. அதை தான் சொல்கிறேன், ரெண்டு லிட்டர் இருக்காது, நம்மளுக்கு செலவுக்கு காரணம் அதிகம் அதிகமாக இருக்கும்போது எவ்வளோ உரம்போட பால் கறக்காதுங்க. ஆமாம் ஆமாம், அது ஒரு பிரச்சனை. கண்ணுக்குட்டி ஏற்றி வச்சுக்கிறீங்க? நாலு மேலே கெடி இருக்கணுங்க. இப்போ உங்கள் கண்ணுக்குள்ளே தான் இல்லை வாங்கியிருக்கிறீங்களா? எல்லாம் நம்ம மாடு கண்ணு தான். சரி சரி சரி. இந்த இழப்பு வரதுக்கெல்லாம் ஒரு வைத்தியம் சொன்ன கேட்டீங்களா இல்லையா? பார்த்த மாதிரி இன்னும் இழப்பு சொன்னேன், என்னமோ இதாவது சொன்னீங்க. அப்புறம் கேவனமாக கேட்கறது இல்லையா? அவர் லேசாக கெஸ் எடுக்குதில்ல, இதுக்கு இது போட்டு பாருங்க அப்படியே. சரிங்க, அது சொன்னேன் நான் கரும்பு சக்கரை சென்னைங்களா இல்லைவா? இதுக்கு எல்லாம் கண்ணு போட்டுருச்சுங்க. அப்போ இங்கே கரும்பு சக்கரை ஊற்றலாம். கரும்பு சக்கரை ஒரு நேரம் அரைக்கலாம் தம்பி. சரிங்க, ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மூணு நேரத்துக்கு ஒரு நேரம் அரைக்கலாம். கரும்பு சக்கரை கொஞ்சோண்டு புளி வச்சுங்க, அரைச்சி ஊற்றி பாருங்க. இந்த இழப்பு நின்று அது எலும்பு சேர்த்து பற்றா குறது, அதுக்கு மேலே இதாக வரதா அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இதுக்கு இது இந்த காரணத்துக்காக இது நின்றுக்கு. சரி, வேறு என்ன? அப்புறம் புதுசாக பண்ண போகிறதுக்கு நிறைய கேட்குறாங்க, அவங்களுக்கு உங்கள் அறிவுரை சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அட்வைஸ் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் இப்போ நம்ம வீடியோ பார்க்க கேட்குறாங்க, புதுசாக பண்ண போகிறவங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்கிறீங்கன்னா அம்மாவை சொல்ல சொல்லாமல் சொல்லுங்க சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க. மாடு வந்து கரெக்டாக வாங்கணுங்க, கரெக்டாக நல்ல மாடாக வாங்கணுங்க, நல்ல பத்து லிட்டர் கறக்கிற மாதிரி வாங்கணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தேன்னு ரெண்டு மாடு வாங்கணுங்க, எல்லாம் அனுபவம் பட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கினா நம்மளுக்கு தெரியும். அப்புறம் நோய் பராமரிப்பு எல்லாம் அவங்களுக்கு தெரியணுங்க. தெரிஞ்சக்கப்புறம் வாங்கினா தானே நல்லா இருக்குங்க. நோய் மேலாண்மையோடு தெரிஞ்சு வாங்கணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு மாடு வாங்கினா தான் அனுபவப்பட்டு தானே வாங்கணும். ஆமாம், அதுதான் முதல் முக்கியம். ஆமாம், அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வாங்கினா தானே. எது ரெண்டு ரெண்டு? ஆ, வாங்க வாங்க, சும்மா வா. இதெல்லாம் கெடி இருக்கணுங்க. ஆமாம், கெடி இருக்கணும். எல்லாமே கிட்ட இருக்குதுங்களா? எல்லாம் கிடையாது. இப்போ கண் இப்போ நீங்கள் போடுற கண்ணுக்குள்ளே நீங்களே பக்குவம் பண்ணிக்கிறீங்க தம்பி? ஆமாம். மொதல் எத்தனை மாடு வச்சுன்னு சொன்னீங்க? ரெண்டே மாடு தான் மொதல் வச்சுனீங்க. அதுலேருந்து இப்போ எப்படி நீங்கள் வாங்கி சேர்த்துருந்தீங்களா இல்லை உங்கள் கண்ணுக்குள்ளே வந்துச்சுங்களா? இல்லை, வாங்கி சேர்த்து ஒவ்வொன்றா வாங்கிட்டோம். சரி சரி சரி. வேறு மாடு இப்போ நீங்களே பார்த்துக்குங்களா? தம்பி எல்லாம் சேர்ந்து பார்ப்பீங்களா? என்ன? சரி, இது மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்றது வேலை அதிகங்களா இல்லை இங்கேயே இருந்து பார்த்தா வேலை கம்மிங்களா தம்பி? எது அதிகம்? அதான் கேட்குறேன், ஏன்னா கட்டித்துறையிலேயே இருந்து பார்க்கறது வேலை கம்மியாக போயிட்டு வரனால பால் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குதுங்க? அதான் கேட்குறேன். அங்கிருந்து போய் அது குறிப்பிட்ட அளவு தான் மேயுது. ஆமாம், இது நம்ம ஒரு அளவுக்கு தீனி கொடுத்துட்றோம். சரி, திண்டு கம்முனு அசை போட்டு படுத்துக்குது. ஆமாம், அதனால வந்து இங்கே இருந்து போடுறது பால் அதிகமாக இருக்குது. பால் அதிகமாக இருக்குது. மேய்ச்சலுக்கு நம்ம அலை விட்டு பச்சை வேணுங்க மாட்டுக்கு. பச்சை ஒரு நேரம் ஆச்சு போடணுங்க. போட மாதிரி தான் நம்ம மாடு கறக்குங்க. ஆமா, அரைச்சு ஆளுக்கு ஒரு வாளி. சரி, மதியானம் ரெண்டு சாமம் பெரிய சாமம் விளைச்சல் போயிடும். சரி, ஒரு நேரம் ஆச்சு பச்சை பயிர் போடாத மாடு நல்லா ஆரோக்கியம். ரோல் கத்த விளைச்சல் போயிடும். ரோல் கத்தீங்கன்னா இந்த மிஷின்ல அந்த கட்டுமல்லுங்க, அந்த அறுத்து ஃபுல்லா காடி நிறைய மூணே நேரம் தான் கொடுக்குறோம். சரி சரி, பரவாயில்ல. மாடு காணம் உங்களுக்கு கனமான மாடுகள் இருந்தாலும் இழைக்கல. அப்ப சூதானம் கரெக்டா பாக்குறீங்களான்னு அர்த்தம்? எது இடையில போடுறது இல்ல. மூணே நேரம், ஏழு மணி பன்னெண்டு மணி நைட்டு எட்டு மணி. நைட் எட்டு மணி? சரி 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 சரி. ஓ, நைட்டுக்கு அப்போ எட்டு மணிக்கு போடுறீங்க? சரி சரி. மூணே நேரம் தானே, காலையில் பால் கறந்தானே ஆறு மணிக்குங்க, திரும்ப மதியம் பன்னெண்டு மணிக்கு, நைட்டு ஒம்பது மணிக்குங்க. சரி சரி சரி. இப்போ கண்ணுகளை வந்து வச்சுப்பா நம்ம பண்ண இப்போ இருக்குன்னா அது நல்ல லாபகரம் தானே? வருஷம் எடுத்துக்கணும். ஆ, வருஷம் ஒரு கண்ணு கிடையிற்கு போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து லாபம் என்ன? ஆமாம், எல்லா மாடுமே கிடையிற்கு போட்டுச்சுன்னா எட்டு மாடு கேட்டுக்கன்னு போட முடியல. எட்டு கண்ணு வருஷம் நம்மளுக்கு மிச்சமாச்சுங்கன்னா பால் காசே வரவு செலவுக்கு சரியாக போயிட்டாலுமே இந்த எட்டு மாடு கண்ணு நம்மளுக்கு எட்டு மாடு கண்ணு மிச்சமாயிட்டு இப்படி கண்ணுலாம் போகிற பெருங்கண்ணுகளை மிச்சமாச்சுங்கன்னா இப்போதான் ஒன்றும் ஊசியை போட்டுக்க மாட்டீங்க? போட்டோம். ரெண்டு கண்ணு குடி போட்டோம். எதுக்கு இதுக்கு? அதுக்குங்களா பல்லு போட்டுச்சுங்களா? பல்லு போடலை, கொஞ்சம் முத வந்து தெரியாம பால் விடாம பண்ணிட்டு பக்கம் இல்லாம இல்லை காசுமா. சரி, நல்லா பக்கம் பண்றோம். சரி, அதான் கேட்குறேன். இப்போ நம்மளுக்கு கிடையிறக்கன்னு நம்ம மாட்டுங்கன்னு எடுத்து வளர்த்து பக்கம் பண்ணுங்கண்ணா லாபம். சரியா லாபம், நல்ல லாபம். இப்போ எட்டு மாதம் நீங்கள் வச்சுக்கணும், எட்டு கண்ணு வருஷம் மிச்சம் பண்ண போதும் இல்லைங்க? அந்த மாடு மிச்சமுங்க, பால் வந்து மிச்சம், திரும்ப புது மாடு வந்துருங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, இது நிகர லாபம்னு தம்பி. தம்பி இப்போ நிகர லாபம்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு மாடு உங்களுக்கு அஞ்சு எட்டு மாடில் நாலு மாடு கறவை நாலு மாடு சேனா அப்படி வச்சுக்கோங்க. இது நிகரலாம்னு உங்களுக்கு எவ்வளோ வருங்க?
30,000 கிடைக்கும். ஆனா ஆளு அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லைங்களா? நீங்களும் அம்மா வந்து பாத்துக்கிறீங்க. அப்ப தீனி வந்து உங்க காட்டியே வந்துருது. அப்ப மாசம் வந்து ஒரு 30 ரூபா உங்களுக்கு எல்லாம் போக. கரவு வந்து மிஷின் கரவீங்களா எப்படி? மிஷின் எங்கீங்க? இது அப்படி சர்வீஸ் பண்ணிட்டீங்க தம்பி? இது அப்படி அங்கங்க கேட்டு வளர்த்து திருப்பி இதுலயும் நெட்டுக்கு வந்து அப்படியே ஒரே பக்கம் வெளியும் கறந்துக்கோங்க உள்ளே கறந்துக்கோங்க. இதுல இருந்து இது ஏர் வாஷ். இது ஏர் வாஷ். மொத்தமா கட்டி நெட்டுக்கு போடுங்க இப்படிங்க. இப்போ உள்ள கட்டி கறக்குறதுனால சாயம் அப்படி விட்டுக்கலாங்க. அப்படி அங்கிட்டு மாடி இது என்ன இது பள்ளி சட்டம் வந்து இங்கே மாட்டுறதா? இது இந்த ஓஸ்ல அந்த இது அந்த இது ஏர் ஏர் வரை மாத்துறது. இது ஏர் வர்றது எனக்கு இது நெட்டுக்கு அவுத்து கீழே விட்டுங்க. சரி அப்படியே அவுக்க ஒரே கட்டு வளங்க. சரி 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 அங்கே அந்த மாட்டு பார்க்கலாம். நிறைய பேருங்க மிஷின்னா என்ன தெரியாம என்னங்க இருக்கிறாங்க. ஒரு வீடியோ அதை பற்றி போடலாம் விட்டாங்க. இந்த மாடுக்கு ஏன் தம்பி வெளியே விட்டீங்க? ஏன் தம்பி ஐயா இந்த மாடுக்கா வெளியே விட்டீங்க? சரி 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 இது இப்போ இது சனைங்களா கறவையா? கறவை இது இந்த காரி சட்ட மாடுக்கு இந்த செவலை மாடுக்கு ரேட்டு வரும்னு சொல்கிறாங்களா எப்படி? ரேட்டு நல்லா வருங்க. ஏதே செவலை செவலமாக நல்லா ரேட்டு வருங்க. ம் இதான் கேட்குறேன். இது எத்தனை இருக்குங்க? இது 3000 இருக்கும். இது ஒரு 4000 இருக்குங்க. சரி 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 ரெண்டுமே கறவை தான். ரெண்டு இளங்கணுங்க. இந்த சாப் கட்டில் வெட்டி அப்படி போட்டிருக்கீங்க இல்லையா? சாப்பு வெட்டி போட்டுருவோம். அப்படி ஒரே நாளைக்கு வெட்டிக்கிங்களா? அன்னக்கு வெட்டிக்குவீங்களா இல்லை இல்லை இப்போ ஒரு 2-4 நாளைக்கு மேலே வெட்டிக்கணும். அப்படி வெட்டி குடிச்சு விட்டுருங்க. அப்புறம் அள்ளி எழுதி வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமாம். மிஷின் பார்க்கலாம். பால் கறக்க மிஷின் பார்க்கலாம். இந்த மிஷினுங்களா? இது ஒரே நேரத்தில் ரெண்டு மாடு மாட்டலாம் இல்லை? ஒரு செட்டு தானே அரசு பீச்சு. அப்படியா? முதல்ல ஒரு 3 மாடுக்கு மட்டும் தான், 4 மாடுக்கு மட்டும் தான் வேணும். எக்ஸ்ட்ரா வாங்க. சரி 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 ஒரு ஒரு செட்டு கறந்துக்கலாம். கரண்ட் இல்லைனா ஸ்டார்ட் பண்ணிக்கலாமல? ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரி சரி ஆமாம் மிஷின் இல்லாமல் இப்போ அதிகமாக கறக்க முடியாது இல்லைங்க. கேன் இதுங்க? கேன் செட்டுங்க. மிஷின் ரெண்டு ரேட்டு போங்க. நீங்கள் மிஷின் இது புதுசுலேயே வாங்கணுங்க. வாங்கி 3 வருஷம் ஆச்சுங்க. சரி 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 35 ரூபாய்க்கு வாங்கணும். சரி சரி ஏன் தம்பி இப்போ மிஷின் எல்லாம் பார்த்துட்டேன். அப்போ அடுத்து மாடுகளுக்கு நோய் அந்த மாதிரி அதெல்லாம் வருதுங்களா? அதுக்கு என்ன பண்ணுறீங்க? காய்ச்சல் உனிக்காய்ச்சல் தானே மெயினுங்க. உனிக்காய்ச்சல் வருதா? ஆமாம் இப்போ வருது. அது எப்படி அது வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சுன்னா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீனி குறையும், பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அது நம்ம வர்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? வர்றதுக்கு வந்து அது தீனி பாலை கொஞ்சம் குறையுமோ மாடு தீனி தீங்காதுங்க. அது பைய உள்ள ரத்தத்தில் கலக்காத பார்த்துட்டா பிரச்சனை இல்லைங்க. ரத்தத்தில் கலந்துட்டா மாடு உயிர் காப்பதுங்க. ஆமாம் அது யூரின் வந்து அந்த சிவப்பு கலரை வரும்னு சொல்கிறாங்க. சிவப்பு கலராக வரும் யூரின். அது கடைசியில் சாணி கொஞ்சம் வராதுங்க. அது மாடு வந்து வெளியே போடும். அது வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் இருக்கிற நோயிலேயே வந்து கொஞ்சம் ஹெவியான நோய். மாடு வந்து அது இலப்பு அதுதான் இப்போ நானே கேள்விப்பட்டுருக்கிறது. அது வந்து அந்த யூரின் வந்து அந்த ரெட் கலர் இப்போ எங்கூர்லேயும் ஒரு மாடுக்கு ஒரு கலர் வந்து மாடு ரொம்ப டேஞ்சரான. அதான் சொல்கிறேன் அவனுக்கு ஊசி போனே மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டே இருக்குங்க. பையன் பையன் குறையுங்க. ஒரு நாள் தீனி எடுக்காது, ஒரு நாள் தண்ணி குடிக்காது, பால் வந்து டக்குன்னு கொஞ்சம். அது நம்ம வர அந்த நோய் வருதுன்னா நம்ம எப்படி தம்பி கண்டுபிடிக்கிறது? ஒரு அறிவு தண்ணி குடிக்காதுங்க மெயின். பால் கொஞ்சம் குறையுங்க. தீனி எடுக்காதுங்க. அதை வச்சு எப்படி கண்டுக்கலாம்? கண்டுக்கலாம். காய்ச்சல் நல்லா ஹெவியாக அடிக்குங்க. அது என்ன வெயில்னால வர்றதா? இயற்கை உனி வந்து இருந்தால் வருங்க. உனி இருக்கனால வருங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் நான் பார்த்த அனுபவம் உனி காசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வரும் உனி இருக்காது. உனி இருக்காதுங்க. வந்து இயற்கையாக வர்றதுங்களா? அதுதான் சொல்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி உனி இருக்கிறதுனால அந்த உனி வந்து உள்ள பரவுங்களாமா? அதுதான் சொல்கிறேன் நான். அந்த சின்ன சின்ன உனிகளாக இருக்குது. குழக்கேன்னு முடிச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் மாட்டிலையும் அதெல்லாம் இல்லை, நீட்டாக இருக்குது. சரிங்க தம்பி. அப்புறம் தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. இன்னும் எதாவது நீங்கள் தகவல் சொல்கிறேன்னா சொல்லிடுங்க. இன்னும் அவ்வளோதாங்க. சொல்லுங்க, அவ்வளோதான் சொல்லட்டீங்க. மெயின் வந்து நல்லா பராமரிக்கணுங்க. அதுதான் சொல்ல கேட்குறேன். நல்லா மாட்டை வந்து 3 நேரம் பார்க்கணுங்க. காய்ச்சல் அடிக்குதா, அப்படி மடி நோய் இருக்குதா? சரி தீனி எடுக்கலைன்னா பார்க்கணுங்க. மெயின் உடனுக்குடனே நம்ம தீவனம் போட்டதில் அது எப்பவும் போல் சாப்பிடணும். ஆமாம் உடனே எடுத்து தண்ணி நல்லா குடிக்கணுங்க. மெயின் தண்ணி 2 நேரம் கட்டுறீங்களா? 3 நேரம் ரெண்டு நேரம் அப்படி இங்கேயே வச்சு கூடுதல் வீசி வெளியே விட்டுருவோம். இப்போ நைட்டு இங்கே காட்டில் பிடிச்சி கட்டிடுவீங்களா? தண்ணி விட்டு நைட்டில் வெளியே பிடிச்சி கட்டிடுவீங்க. அங்கே காட்டில் வந்து இப்போ கட்டுறதுக்கு இடம் டயர் கீர் போட்டிருக்கீங்களா? காட்டிலாம் கட்டுறது இல்லைங்க. நைட்டும் கட்டு இங்கே. ஓ இங்கே வெளியே வெளியே கட்டிடுவோம். எல்லா கட்டிடுவோம். அப்போ கட்டிடுவோம். அப்போ இந்த 8 மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாணி எடுத்துக்கிறீங்க இல்லையா? எடுத்து அப்படியே கட்டிடுவோம். சரி சரி சாணி ரேட்டு கொடுத்துருவீங்களா? காடு போட்டிக்கீங்களா? காடு போட்டிக்கோங்க. இந்த சோழ பேரில் உங்களுக்கு தானே? நம்மளுக்கு தானே சோழ பேர். நம்மளுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அதை மாட்டுக்கு போனோமா அது ஒன்றும் சக்சஸ் ஆகல. ஆமாங்க. என்ன ஆகுன்னு பாக்கலாம்.
நன்றி வணக்கம் கை கொடுங்க நன்றி வணக்கம் பாயலாம் போலாம் ஆ பாலடா அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு ஏதாவது விக்க சேல்ஸ் கில்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க அத நம்ம இடமெல்லாம் பாத்துட்டோம்ல வந்து போட்டல انا மாடுக்கு போற உங்களுக்கு தெளிவா தான் இருக்குது நம்பிக்கையா யாருக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் இப்போ இந்த மொட்டை மாடு கூட சொல்லிக்கிறீங்க மாடி வச்சிருப்பாரு சொல்லுங்க நம்ம தெளிவா நம்ம நார்மலான விலைக்கு நல்ல மாதிரி வித்து அவங்களுக்கு நம்ம உதவி வரலாம் நன்றி வணக்கம் ஆ